வணக்கம். ஸோ டீன் விசாரிக்கிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தாலுக் எஸ்ஐக்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நமக்கு தமிழ்நாடு காவல்துறையை பற்றி, அதாவது டிபார்ட்மெண்ட் கூட்டவும் சரி ஓப்பன் கூட்டவும் சரி, ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறையை பற்றி அடிப்படை தகவல் எல்லாமே வந்து மிக மிக முக்கியம். ஏன்னா நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணி ஃபிசிக்கல்லாம் ஃபிட் ஆகிட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல், அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்டர்வியூ தான். ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வேணால் கொஸ்டின் கேட்கலாம். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கோட்டா அப்படின்னா ஓப்பன் கோட்டாக்கு வந்து அவங்க டிகிரி வந்து என்ன மேஜரோ அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டாக வந்து கேட்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேபி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங் போட்டாச்சு, நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஷனில் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வெஹிக்கிள் வந்து செக் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு அஃபென்ஸ் நடக்கு அப்படின்னா அந்த அப்பன்ஸை வந்து எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் கோட்டா அப்படின்னா நீங்கள் இப்போ கரண்ட்டில் வந்து எங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, டிராஃபிக்கா, அதே மாதிரி கிரைமா, ஸோ எக்ஸட்ரா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு லா சம்மந்தப்பட்ட ரிலேட்டடான கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக்கான அடிப்படை தகவல். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறையில் வந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு மாற்றங்கள் சீர்திருத்தங்கள் கொண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா என்ன வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஸ்டேட் ஸ்டேட் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டேட்டுக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு டிஜிபி இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஜிபி, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐஜி, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஏஜி, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா போஸ்டிங் ரேங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பணியில் வந்து அமர்த்தப்படுறாங்க. அப்போ இந்த ஐபிஎஸ் ரேங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய யூபிஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் போலீஸ் அகாடமி ஹைதராபாத். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து டிபார்ட்மெண்ட் கூட ஓப்பன் கூட வந்து கேட்டிருக்காங்க. இந்திய தேசிய காவல் அந்த பணி பயிற்சி கழகம் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு, கொல்கத்தாவா, ஹைதராபாத்தா, சென்னையா, டெல்லியா, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அப்போது நேஷனல் போலீஸ் அகாடமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத்தில் இருக்குது. யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஓகேவா? ஸோ ஐஏஎஸ் ரேங்கில் நம்ம வந்து இருந்தாலுமே நமக்கு வந்து ஐபிஎஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐபிஎஸ் தான் வேணும், நான் அந்த ரேங்கில் தான் இருக்கேன், அந்த மதிப்பெண் அந்த கட் ஆஃப்ல தான் இருக்கேன் அப்படின்னா ஐபிஎஸ்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த ஐபிஎஸ்ஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரைனிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 இயர் ட்ரைனிங் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் அப்படின்னா நார்த் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒதுக்குவாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து நார்த் சைட்லேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு சவுத் இந்தியா சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒதுக்குவாங்க. இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எஸ்பிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஸ்பியை வந்து இது பண்ணியிருந்தாங்க, அதாவது ஏஎஸ்பி அவங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எக்ஸாம் பாஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு முத போஸ்டிங் போடுறாங்க அப்படின்னா டைரக்ட் எஸ்பியாக வந்து போட மாட்டாங்க, ஏஎஸ்பியாக போடுவாங்க. அந்த ஏஎஸ்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஸ்பிக்கு கீழே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1 இயரில் அந்த ஏஎஸ்பி மேலே வந்து எந்த ஒரு ரிமார்க்கும் இல்லை, இவங்க வந்து ப்ராப்பராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஹெட்டு அதாவது இன்சார்ஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பி, அந்த எஸ்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிபிக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்புவார், அந்த ஃபைலை வந்து அனுப்புவார். அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய அடிப்படை தகவல், இவங்களுடைய அந்த க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு டிஸ்ட்ரிக்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபார்முலா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎன்பிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி குரூஃபன் எக்ஸாம் இருக்குது. இந்த குரூஃபன் எக்ஸாமை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெப்டி கலெக்டர், அதே மாதிரி டெப்டி சூப்ரண்டா போலீஸ் இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் டெப்டி சூப்ரண்டா போலீஸ்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எக்ஸாமில் யாரெல்லாம் வந்து அந்த கட் ஆஃபில் வந்து அதிகமாக இருக்காங்களோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெப்டி கலெக்டர் எடுக்கலாம், டெப்டி சூப்ரண்டா போலீஸ் எடுக்கலாம், ஓகேவா? டிஎஸ்பின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த டெப்டி சூப்ரண்டா போலீஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு வட்டத்துக்குள்ள அந்த வட்டத்தை பொறுத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அந்த சர்க்கிளை பொறுத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ்பி வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டிஎஸ்பி கண்ட்ரோலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிமிட்டட் சேஷன் இருக்கும், அவங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், ஹெட் கான்ஸ்டபிள், அது போக கிரேட் 1 பிசி, கிரேட் 2 பிசி இவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அடிப்படையான ஒரு தகவல். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு போலீஸில் பொறுத்த மட்டும் வந்து கிட்டத்தட்ட வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2017 அப்புறமாவே வந்து பார்த்தீங்கன்னா கால்பூர் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு நல்ல தகவல். அதே மாதிரி இப்போது ஒரு ஸ்டேட்டில் ஒரு ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு போலீஸுக்கு டிஜிபி தான்.
இந்த டிஜிபியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறை தலைமை இயக்குனர்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரல், அதாவது டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் போலீஸ், ஓகேவா, ஜெனரல் ஆஃப் போலீஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஜிபின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு தெரிஞ்ச மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயா சைலேந்திர பாபு ஐயா அவர்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியும், ஓகேவா. ஸோ அவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது, லா அண்ட் ஆர்டரில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக தான் இருந்தாகணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா ஒரு மாநிலத்துக்குள்ள சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிற வேலையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லா அண்ட் ஆர்டரோட டிஜிபி தான். அப்போ அவங்க வந்து ஆக்டிவாக இருப்பாங்க. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டிஜிபி வந்து ஒருத்தர் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. நான் சொல்கிறேன், அதை மட்டும் வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. அப்போ தமிழ்நாடு ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 10 டிஜிபி வந்து இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் சி சைலேந்திர பாபு ஐயா அவர்கள். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, 9 பேர் இருக்காங்க. அவங்களோட நேம் லிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த விடிய தொகுப்பில் வந்து யார் யார் என்னென்ன பொறுப்பில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன், இன்ஃபார்ம் நான் அப்டேட் பண்ணுவேன், நீங்கள் வந்து நோட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா. அப்போ டிஜிபியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தமிழ்நாட்டில் 10 பேர் வந்திருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லாண்ட் ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜூன் எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஆளை வந்து போடுவாங்க, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஜிபி. ஸோ ஏடிஜிபி அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் காவல்துறை தலைமை இயக்குனர், அதாவது டிஜிபிக்கு அடுத்த ரேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஜிபி. இந்த ஏடிஜிபின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். ஸோ ஏடிஜிபின்னு சொல்லுவோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 பேர் வந்திருக்காங்க. இந்த 23 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொறுப்பு இருக்கும். லா அண்ட் ஆர்டர் ஒருத்தர் இருப்பார், அதே மாதிரி டிராஃபிக் ஒருத்தர் இருப்பார், கிரைமுக்கு ஒருத்தர் இருப்பார், அதே மாதிரி தமிழ்நாடு போலீஸ் வெல்ஃபேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருப்பார். இந்த மாதிரி 23 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஜி, ஸோ இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஜெனரல். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறை தலைவர், அதாவது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்த் சூன், சவுத் சூன், வெஸ்ட் சூன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 டிவிஷனாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சுப்பாங்க. இந்த 9 டிவிஷன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐஜி கண்ட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த சிட்டி வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு ஒரு ஐஜி இருப்பார், திருச்சிக்கு ஒரு ஐஜி இருப்பார், கோயம்புத்தூருக்கு ஒரு ஐஜி இருப்பார், அதே மாதிரி சென்னை, அதே மாதிரி திருநெல்வேலி, இந்த மாதிரி திருப்பூர், இந்த மாதிரி ஒவ்வொரு டிவிஷனுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சோனலுக்கு வந்து ஒரு ஐஜி வந்துருப்பாங்க. அவங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஐஜி வந்துருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ காவல்துறை இயக்குனர், அதாவது காவல்துறை தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 41 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்ட்ல வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. யாரு? ஐஜி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஐஜி. ஸோ காவல்துறை துணைத் தலைவர், டெப்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஜெனரல். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 32 பேர் இருக்காங்க. அப்போ ஐஜி வந்து பார்த்தீங்கன்னா 41 பேர் இருக்காங்க, டிஐஜி வந்து பார்த்தீங்கன்னா 32 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசன்ட்ல வந்து இருந்துட்டு இருக்காங்க. இந்த 32 பேருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொறுப்பில் வந்து பகிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பி, ஸோ சூப்பரண்டா போலீஸ், காவல்துறை கண்காணிப்பாளர். ஸோ இவங்களை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் வந்து கிட்டத்தட்ட 37 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு அப்படின்னா அந்த 37 டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதாவது எஸ்பி கண்ட்ரோலில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து இயங்கிட்டு இருக்கும். இந்த எஸ்பிக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஎஸ்பி, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் இவங்க எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும் எல்லாமே ஓவரால் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக சேர்த்து 171 எஸ்பிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு பிரசன்டில் வந்து இருக்காங்க, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசி, ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸ், அதாவது ஆயுதப்படை துணை ஆணையர். ஸோ அதாவது ஒரு சிட்டி இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய முதுகெலும்பே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறையின் முதுகெலும்பு பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர் தான், ஆயுதப்படை தான். ஏன்னா ஒரு மாநிலத்தில் லா அண்ட் ஆர்டரை வந்து பக்குவமாக வந்து பாதுகாக்கிறது, ஏதாவது அசம்பாவிதங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் தான். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசர்வ் போலீஸோட ஆணையர் எத்தனை பேர், டிசி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்டில் வந்து இருந்துட்டு இருக்காங்க. எத்தனை பேர்? 9 பேர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் போலீஸ் போர்ஸ் கமாண்டன்ட். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தலவாய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 பேர் வந்து இப்போ வந்து ப்ரெசண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூடுதல் காவல் கண்காணிப்பாளர், அதாவது அடிஷ்னல் சூப்பரண்டா போலீஸ். ஸோ இந்த அடிஷ்னல் சூப்பரண்டா போலீஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம் எழுதி, அதாவது 10 வருஷம் 15 வருஷம் ப்ரொமோஷன் ஆகாமல் அப்படியே இருப்பாங்க, ரேங்க் இல்லாமல் இருப்பாங்க, ஏதாவது ஒரு ரீமார்க் வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ்பியாக போடுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்திங் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குது அப்படின்னா அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து போடுற மாதிரி இருக்கும். அப்போ ஏடிஎஸ்பியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 197 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து ப்ரெசன்ட் இருக்காங்க. அதாவது
எஸ்பியை விட ஏஎஸ்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிஷனல் சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 197 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்ட்ல வந்து இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 197 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு பொறுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுச்சிட்டு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறை கண்காணிப்பாளர் அப்படி இல்லை அப்படின்னா உதவி ஆணையர் கமிஷனர். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ்பி இல்லைனா ஏசின்னு சொல்லுவோம். டிஎஸ்பி அப்படின்னு போகும்போது டிஎஸ்பி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக் சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் இல்லைனா டெப்டி சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ். அதே மாதிரி ஏசி டிசின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டெப்டி கமிஷனர் இல்லைன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் இந்த மாதிரி பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா 971 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ரெசண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை பேர்? 971. அதாவது டிஎஸ்பி ப்ளஸ் டிசி இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்க, அதாவது ஏசி, ஓகேவா, இவங்க ரெண்டு பேருமே சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 971 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷனில் போனவங்க, ஸ்பெஷல் டேலண்ட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா துணை தலைவாய் அதாவது ஸ்பெஷல் போலீஸ் போஸ்ட் கமாண்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 16 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கமாண்டன்ட் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஏஆர் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிஎஃப் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அலாட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது திருவிழா சமயங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பந்துஸ்து போகிறது அந்த அசம்பாவிதங்கள் எதாவது நடக்காமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உதவி தலைவாய் அதாவது ஸ்பெஷல் போலீஸ் போஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் கமாண்டன் சொல்லுவாங்க இவங்களை வந்து. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 52 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இது போக வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸரில் ஆஃபீஸர் ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங். அப்போது இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பி ஏசி டிஎஸ்பி ஏஎஸ்பி இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்காங்க. ஆனால் ஹையர் ரேங்கில் இப்போ டிஜிபியாக இருக்கட்டும் ஏடிஜிபியாக இருக்கட்டும் ஐஜியாக இருக்கட்டும் டிஐஜியாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவல் ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர். ஸோ இன்ஸ்பெக்டர் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அப்படின்னா அங்கே கிரைமுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, லாண்ட் ஆர்டருக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க ஒரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்த மட்டும் இல்லை. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாண்ட் ஆர்டர் இருக்காரு லாண்ட் ஆர்டருக்கு வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காங்க அப்படின்னா அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்னா பல வட்டங்கள் இருக்கும் அந்த வட்டத்தில் ஏதாவது லாண்ட் ஆர்டர் இஷ்யூ இல்லாமல் பார்க்குறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டரோட வேலை. கிரைம் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க அப்படின்னா அந்த வட்டத்துக்குள்ளே ஏதாவது கிரைம் நடக்காமல் இருக்கிறதும் அதே மாதிரி முன் அறிவிப்பு வந்துடும் சார் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த இத்தனை மணிக்கு வந்து கொலை நடக்கும் போது அப்படின்னா இல்லைன்னா இத்தனை மணிக்கு ஒரு 50 பேர் வந்து கூட போகிறாங்க அப்படின்னா அதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரைம் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தடுத்து நிறுத்தணும். ஓகேவா? அப்படி இல்லை முன்னறிவிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டாங்க அங்கே வந்து ஒரு கூட்டம் ஏதாவது நடக்க போது பொதுக்கூட்டம் ஏதாவது நடக்க அப்படின்னா அதுக்கு தகுந்த பாதுகாப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அளிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இன்ஸ்பெக்டர் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் வந்து 3067 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்டில் ப்ரெசன்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டர் கீழே யார் வருவா? சப் இன்ஸ்பெக்டர். அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க, ஃபிசிக்கல் ஃபிட் ஆகிட்டீங்க, மெடிக்கல் எல்லாமே ஓகே, இன்டர்வியூ எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு, அப்போ என்ன பண்ணுவாங்க ஊனா மஞ்சரியில் இருக்கக்கூடிய போலீஸ் ட்ரைனிங் அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் போடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு சேஷன் இளம்போ அப்படின்னா நீங்கள் வந்து சேஷனு, அதே மாதிரி ஏஆர் அப்படின்னா உங்களுக்குன்னு அந்த தனியாக அந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்போ எஸ்ஐ அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ கரண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10676 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசன்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. 10676 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது போக யார் வருவா? ஹெட் கான்ஸ்டபிள் கிரேட் 1 பிசி கிரேட் 2 பிசி இவங்க தான் வருவாங்க. அப்போ இவங்களை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 117176 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ப்ரெசண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஆஃபீஸர் ரேங்கில் போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து இல்லாமல் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. அதே இது கடைநிலை அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் 1 பிசியாக இருக்கட்டும் கிரேட் 2 பிசியாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐயாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அளவு அதிகமாகவே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு போலீஸ் பொறுத்த மட்டும் வந்து ஹெட் கான்ஸ்டபிள் கிரேட் 1 பிசி கிரேட் 2 பிசி இவங்க எல்லாத்தையுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 117176 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அப்போ தமிழ்நாடு போலீஸ் ஃபோர்ஸ் டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 132451 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்டில் தமிழ்நாடு மாநிலத்தில் தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறைமுகமாகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நேர்முகமாகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறை வந்து மிக மிக முக்கியமானது. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாநிலத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுவதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ்நாடு காவல்துறை மட்டும் இல்லாமல் எல்லா மாநிலத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றியமையாத வந்து பார்த்தீங்கன்னா இருந்துருக்குது. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு காவல்துறையின் பலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 132,451 நபர்களோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறை வந்து பக்க பலமாக சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இயங்கிட்டுருக்கு. இதில் வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் ஏதாவது சொல்ல மிஸ் பண்ணியிருந்தேன், ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா கூட கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கரெக்டாக வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ தொகுப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறைக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள், அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டு போட்ட காவல்துறை சொந்தங்கள் இவங்க எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும். நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நன்றி, வணக்கம்.